வணக்கம், ஐயாச்சாமி பேசுகிறேன். குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் கரெக்டாக 30 days இருக்கு. அதாவது வந்து கேலண்டர் படி 30 நாட்கள் இருக்கிறது. பட் நம்முடைய கணக்குப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 நாட்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நாளையும் நம்மளால் வந்து முழுமையாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படுத்த முடியாது. சில நேரம் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், சில நேரம் படிக்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இருக்காது, சில நேரம் புத்தகத்தை மட்டும் வச்சுருப்போம், படிக்க மாட்டோம், இந்த மாதிரி பல விதமான விஷயம் இருக்குது. அப்புறம் கடைசி போல் ஒரு 5 நாள் எப்போதுமே வந்து இந்த தேர்வுக்காக ஒரு காய்ச்சல் வரும்ல, ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன், அந்த மாதிரியான ஒரு ஆங்ஸிட்டி, பதட்டம், இது எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு 20-25 நாள் தான் நம்மக்கிட்ட கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல போகிறோம், சரியா? முதல்ல வந்து உங்கள் எல்லாருக்குமே எந்த சந்தேகமே இருந்திருக்காது, சரியா? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க சிவியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. இப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், சரியா? ஏன் அந்த சந்தேகங்கள் வருது அப்படின்னா, நீங்கள் படிக்க படிக்கத்தான் என்ன நமக்கு நிறையா சந்தேகங்கள் வரும், நிறையா கேள்விகள் எழும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வரும். அது வந்து ஒரு இயல்பான ஒன்று தான். இன்னொன்று, எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, சார் நான் படித்தது எல்லாமே வந்து எனக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குதே, நான் என்ன நிறையா டைம் நான் படிக்கிறேன் பட் படிக்கும்போது பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் நான் யோசித்து பார்த்தா எனக்கு ஞாபகம் வர்ற மாதிரி தெரியலே அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்கலாம். திஸ் இஸ் நேச்சுரல். நீங்கள் இப்போ யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக இதை ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன, நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது கூட இந்த கேள்வி வருமானலாம் யோசிப்பீங்க, நடந்து போகும்போது. ஸோ ஏதாவது ஒரு கேள்வியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு ரீகால் ஆகல் அப்படின்னு ஐயோன்னு பதட்டப்படுவீங்க. அதை பற்றி பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் சும்மா யோசிக்கிறதுக்கும் அது ரிலவெண்ட்டான ஒரு கொஷினை பார்த்துட்டு யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ரிலவெண்ட்டான ஒரு கொஷினை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமே ரீகால் ஆகும். அதனால் இது பயப்பட தேவையில்லை. நிறைய சந்தேகங்கள் வர்றது இயல்பு, சரியா? வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரிதோறும் அறியாமை கண்டற்றல். அரிதோறும் அப்படின்னா அரிய அறியத்தான் என்ன, நிறைய வந்து அறியாமை வந்து வரும். இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப சிம்பிள் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இப்போ தான் தெரியுது அது கஷ்டம் அப்படின்னு, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும். பட் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த 30 days நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிமினரி எவ்வளவு க்வெஸ்சன் எடுத்தால் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ கடந்த குரூப் 4 தேர்வில் ஒரு 145 கேள்வி போட்ட ஒருத்தருடைய ரேங்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 40,000+ அப்படிங்கிறது இருந்தது. குரூப் 4 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SSLC லெவல் இருக்கும், க்வெஸ்சனுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் லோவாக இருக்கும். பட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கும். அதனால் முதல்ல எத்தனை கேள்வி அடிக்கணும் கடிச்சா ப்ரிலிமினரி கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ பர்சனலி ஐ சஜஸ்ட், ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஃபோக்கஸ் அபோவ் 150, சரியா? 150 கேள்வி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 150 மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் தமிழில் 100 நாங்கள் அடிச்சிருவோம் ப்ளஸ் 25 கேள்வி அப்படிங்கிறது ஆப்டிடியூட்ல பண்ணிடுவோம், எங்ககிட்ட 125 கேள்வி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், சரியா? இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சிருப்போம். தமிழ் ஆப்டிடியூடும் பார்த்துட்டு 2-3 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இது எல்லாருக்குமே ஒன்று தான். அப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஏற்படுத்தாது. ப்ளஸ் இது போக பொது அறிவு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ பொது அறிவு பகுதியில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ சார் சார் நான் இது வரைக்கும் ரொம்ப படிக்கவே இல்லையே பொது அறிவு, பட் கவலை இல்லை, நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டாபிக் லிஸ்ட் வந்து நான் டெலிகிராம் சேனலை நம்ம இப்போ அப்டேட் பண்ணுவேன், அதனால் அதை பார்க்கும்போது பர்டிகுலராக இதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கலாம், புரியுதுங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆரிஜின் ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நீங்கள் இந்த டாப்பிக்கை பார்க்குறீங்கன்னா, லைக் நமக்கு இதை பற்றின என்ன தாட் இருக்குது? ஒன்று, லெமூரியா தாட், லெமூரியா கண்டம் தொடர்பான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதா? ஒன்று. இது தொடர்பான இலக்கிய மேற்கோள்கள் ஞாபகத்துக்கு வருதா? ரெண்டு. அது மாதிரி வந்து மொழி அடிப்படையில் நம்முடைய தோற்றத்தை இது பண்ண முடியுமா? ரெண்டாவது. அடுத்து நம்மளுடைய இலக்கிய ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள் இங்கே ரெண்டாக பிரித்து பார்க்கணும். அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே ரீகால் ஆகணும். உள்நாட்டு இலக்கியங்கள், வெளிநாட்டு இலக்கியங்கள், இந்த உள்நாட்டு இலக்கியங்கள் என்ன சொல்லுது, வெளிநாட்டு இலக்கியங்கள் என்ன சொல்லி, என்னென்ன முக்கியமான இலக்கியங்கள் இது, இந்த மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஐ வில் ப்ரொவைட் தட் டாபிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், இதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த விஷயம் என்ன அப்படின்னா 125 கேள்வியில எல்லாரும் ஒரு 110 கேள்வி எடுத்துருவீங்க. ஸோ இன்னும் ஒரு 40 கேள்வி எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். அந்த கொஷின் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்டை வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும், சார் என்னால் டைம் மேனேஜ் பண்ணவே முடியலையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் மட்டும் கிடையாது, யாராலையும் வந்து டைம் அப்படிங்கிறத வந்து மேனேஜே பண்ண முடியாது, சரியா? ரைட். பட் யூ கேன் ப்ரையாரிட்டி, சில சப்ஜெக்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும், யூ கேன் மேனேஜ் சப்ஜெக்ட். அப்போது எந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இப்போ கடைசி நேரத்தில் நான் படிக்காததெல்லாம் படிக்க போகிறேன்ட்டு படிக்காத சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது. ஸோ எது என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 8 hours ஒரு 4 hours லாங்குவேஜுக்கும் ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 3 hours இருக்குல்ல, இந்த ரிமைனிங் 3 hours அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே படித்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 1 hour இருக்குல்ல, இந்த 1 hourல சார் நான் தெரியாத எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தேவையில்லை. வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் டாபிக் நான் டெலிகிராமில் கொடுக்குறேன் இல்லையா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ, சரி இதில் எல்லாத்தையும் படிக்கணும்னு வேணாம், எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அந்த பர்டிகுலர் விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு வழி. தென் வழக்கம் போல் யூனிட் 8 and 9 வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் செப்டம்பர் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் கம்பிலேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே 5th அது வந்து ஆகஸ்ட் 2021 April 30, 2022 வரைக்கும் உள்ள என்டையர் கம்பிலேஷனை வந்து வி வில் ப்ரொவைட், சரியா? ஸோ கேட்டகரி வைஸாக இருக்கும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் யாரெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு தெரியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரே ஒரு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸை பற்றி மட்டும் என்ன நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை, சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இந்த ஹேண்ட் புக்கை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போய் எல்லா டாபிக்குமே இதே கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னா அதில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். தென் டெமோக்ராஃபிக்கல் சேஞ்சஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. அப்போ இந்த மாதிரியான தலைப்பை வச்சு நீங்கள் வந்து என்ன, யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஜிஎஸ். ஏன்னா இப்போ ஜிஎஸ்ல யார் கொஞ்சம் 5 mark 10 mark கூட எடுக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவீங்க இது. தென் இன்னொரு விஷயம், இப்போ பொதுவாக எல்லாருமே நிறையா டெஸ்ட்லாம் எழுதுவீங்க. இப்போ டெஸ்ட் எழுதும் போது ஒரு இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் இருக்கணும், 85 அவ்வளோதான் வந்து வரும், சில பேருக்கு வேணால் 90 மேலே போகலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்டியூட்டுடைய கொஷின் பேப்பருக்கும் டிஎன்பிஎஸ்டைய கொஷின் பேப்பருக்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு இன்ஸ்டியூட்டோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அது அவர்களுடைய நாங்கள் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கோம், நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி தான் அந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது காட்டும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே வில் செக் யுவர் பேசிக், உங்களுடைய அடிப்படையான விஷயத்தை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்லாம் போக வேண்டாம், ஸ்ட்ரிக் வித் த பேசிக் வித் த சிலபஸ், பாடத்திட்டத்தை வச்சு அந்த சிலபஸையும் அடிப்படையாக வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதை விட வேறு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ முதல்ல எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க, அதில் பாதி நேரம் லாங்குவேஜ் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த கவனக்குறைவான தவறுகள். அந்த கவனக்குறைவான தவறுகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எந்த பகுதிகளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுலாம் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த தவறுகள்லாம் வரும். அப்போது தமிழை பொது அறிவு, சாரி பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இல்லை பொது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, எவ்வளோ தூரம் உங்களால் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சி பாருங்க. சரி சார், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி தமிழ் கொஷின் பேப்பரை ஒரு 2-3 கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணி பாருங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ்னா ஜென்ரல் தமிழ். சார் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்குது, ஏன்னா சிலபஸ் மாறிடுச்சு, பட் தமிழில் பெரிய மாற்றம் கிடையாது. அதனால் ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நிறையா பேர் வந்து படித்தும் உள்ள சர்வீஸ் வாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு, ஒரு பிரிமியர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன இது பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, யூ ஷுட் டூ செல்ஃப் அனாலிசிஸ், சரியா? இல்லை ஸ்வாட் அனாலிசிஸ்னே வச்சுக்கலாம், சரி, ஸ்ட்ராங் வீக் இதெல்லாம் நான் அந்த டீட்டெயிலெலாம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு. ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து ரீட் பண்ணுங்கள்,
ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஏரியாவில் ஐடியா இருக்கு, என்னென்ன ஏரியாவில் ஐடியா இல்லை, அதை ரெண்டா பிரிச்சு அந்த ஐடியா இல்லாத ஏரியாவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த டாப்பிக்கை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். இந்தி நேஷனல் மூமெண்டா, ஓகே. ஸோ ஏ டு செட் அரசியலமைப்பா, எவ்ரி திங் வில் பி தட். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வச்சு இப்போ பார்க்கலாம். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் அவுட் சைட் பார்ட் 4 நீங்க இந்த டைமென்ஷன்ல படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க ஒன்று. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்படியே செக்கு மாடு போன மாதிரி வரிசைக்காதாம் அப்படிலாம் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி உங்களை கேள்விகள் இந்திய அரசியலமைப்புடைய ஒற்றையாட்சிக்குறிகள், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து என்ன எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக ஜியாகிரஃபிலேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக் கூட ரெஃபர் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஈவன் யூ கேன் ரெஃபர் அரியன்ட், லூசன்ட், மனோரமா, ஆர் வாட் எவர் த புக்ஸ் யூ ஹேவ், சரியா? இது ஒரு பக்காவான ஒரு இது, இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ எப்படி வந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒன் டைரக்ட் ஒன் வேர்டுக்கு படிக்கிற மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம், அப்படி இல்லாமல் ஸோ என்ன டைப்பில் ஒரே விஷயத்த வந்து எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கக்கூடியதில் வந்து கேட்குறாங்க, சரியா? ஒரே கேள்வியை கொடுத்து நாலு கேள்வியாக கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும், புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ பிஃபோர் 2020 ஆஃப்டர் 2020 தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இந்த கொஷின் பேப்பர் செட்டிங். சார் சமீபத்தில் நடந்த எக்ஸாமினேஷன்லாம் கொஷின் சிம்பிளாக இருந்துச்சு அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5000, 10000, 15000, அதுக்கு வந்து பெரிய அளவில் எஃபோர்ட் போட்டு கொஷின்லாம் செட் பண்ண மாட்டாங்க. பட் எப்போதுமே ஒரு லட்சக்கணக்கான தேர்வுகள் எழுதக்கூடிய தேர்வில் இந்த மாதிரியான ஒரு பிரேத் டெக், ஒரு வித்தியாசமான ஒரு கொஷின்லாம் கண்டிப்பாக வந்து ஃப்ரேம் ஆகும். ஈவன் 2021 நடந்த குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஒரு இன்னொரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இருக்குன்னு தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சிம்பிளாக தான் இருக்குது. தமிழை லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கேட்க முடியும், சரியா? ஸோ இந்த இதை வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியலாம், யாரால முடியும் அப்படிங்கிறத மட்டும் நிற்கோங்க. த திங் யூ ஷுட் ட்ரை டு டேக் 150க்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும். ஸோ லாங்குவேஜ், ஆப்டிடியூட், தென் அதுக்கடுத்து ஒரு 4-5 சப்ஜெக்டை படிச்சிருப்பீங்கல்ல, அதை நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன 150 கிராஸ் ஆயிரும். தென் ரிமைனிங் ஏரியா, சார் நான் சயின்ஸ்லாம் எதுவுமே படிக்கல அப்படிங்கக்கூடியவங்க 9th and 10th புக்கை படிங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பாருங்க, போதும், சரியா? ஸோ நம்மளால் முடியலாம், யாரால முடியும். ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா அப்பப்போ வந்து எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து ஐ வில் ஷேர் ஷார்ட்ஸ் ஆவோ இல்லை கொஷின்ஸ் ஆவோ ஏதாவது வந்து நான் போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஏற்கனவே வந்து நம்ம திருந்தச்சை அப்படிங்கக்கூடிய ஒரு ஓப்பன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து போடுறோம், அதுவும் நம்ம டெலிகிராமில் இருக்கு. கிட்டத்தட்ட 6 டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு. அது லாங்குவேஜ், அதாவது பொதுத்தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் வருது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி அகாடமியில் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டு கிளாஸ் மாதிரி, ஜஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியலுக்கும் டெஸ்ட்டுக்கும் மட்டும் பே பண்ணி 2500 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 கிளாஸு, மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி 50, சரியா? ஸோ யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஐ வில் அப்டேட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நமக்கு வந்து சிலபஸை கையில் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு தென் நம்ம என்ன லெவலில் இருக்கோம், சரியா, நம்மளை அறிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிட்டு இது பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ.